பீட்டர் லிண்டனின் அமைதியான ஓய்வு காலமாக அமைந்திருக்க வேண்டிய பொழுதுகளை அல்சைமர் நோய் ஒரு போல சூழ்ந்திருக்கிறது தனது இந்த நிலைமை கண்டறியப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவரது உடல் சில அறிகுறிகளை வழங்கியிருக்கிறது இந்த நோய் அவரை ஆட்கொள்கிறது என்பதற்கான சிறிய அறிகுறிகள் பயோ மார்க்கர்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில கடுமையான கேள்விகளுக்கு விடை காணும் ஆராய்ச்சியில் பீட்டர் பங்கேற்கிறார் என்னால் திறனுடன் செயல்களை செய்யக்கூடிய காலத்துக்கும் செய்ய முடியாமல் போகக்கூடிய காலத்துக்கும் இடையில் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கின்றது இதற்கு முன்பும் இப்பொழுதும் எதிர்காலத்திலும் எனக்கு இருக்கின்ற கவலை இது மாத்திரமே உளரீதியிலும் உடல் ரீதியிலுமான சோதனைகள் பலவற்றில் இவர் பங்கேற்கிறார் அல்சைமர்ஸ் நோய்க்கான பயோ மார்க்கர்ஸை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிய இவை உதவும் நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிப்பது ஒரு சிறந்த சிகிச்சையை கண்டறியும் நம்பிக்கையை அளிக்கிறது மருத்துவரிடம் வந்து தமக்கு ஞாபக மறதி பிரச்சனைகள் இருப்பதாக கூறும்பொழுது அவர்களுக்கு அல்சைமர்ஸ் நோய் இருப்பதாக கண்டறியப்படுகிறது பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்களது மூளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவே பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த நோயை நாம் அறிய வேண்டும் இங்கே நியூ காசிலில் தனது நடை தொடர்பான பரிசோதனைக்காக ட்ரிஷ் ஜோன்ஸ் வந்திருக்கிறார் ட்ரிஷ் எப்படி அசைகிறார் என்பதை கண்காணிக்க அவர் அணியக்கூடிய இந்த தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் நாம் எப்படி நடக்கிறோம் என்பது போன்ற பயோ மார்க்கர்கள் மீதுதான் கவனம் செலுத்த ஆராய்ச்சியாளர்கள் விரும்புகிறார்கள் நம் கால்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் நினைக்கிறோம் சிலர் நம்மிடம் பேசலாம் நம் கவனத்தை கலைக்கலாம் ஆனால் பத்திரமாக சுயாதீனமாக நாம் நடக்க நமக்கு அறிவாற்றல் திறன்கள் நிறைய தேவை அல்சைமர்ஸ் நோயுடனான பீட்டரின் போராட்டம் அவரது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அந்த நோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து அதை தடுத்து நிறுத்த இந்த ஆய்வு உதவுமென்றால் அதனால் நாம் அனைவருமே பயன்பெற முடியும்